ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्तुडेसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलगणैत्तुं विळक्कुं ज्योति வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகரு திருச்சித்திர கூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று போலோ கண்குளிர கணுநாணி. இன்று ஒரு இரச்சல் ஆழ்வாருடைய அனுபவத்திலே எம்பெருமானை எழுது தமிழோடு இணைத்து இதயம் கனிந்து பேசக்கூடிய அற்புதமான அனுபவங்கள். இன்றைய தினம் கல்வன் கொல், கல்வன் கொல் என்ற ஒரு அற்புதமான மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி திருமங்கையாழ்வாருடைய அனுபவம் கல்வன் கொல். ஆழ்வார் என்ற பெயரே ஏற்கனவே நாம் பல பல முறை அனுபவித்தது போல அருமையான தமிழ் சொல் ஆழ்வார். ஆழ்வார்கள் அற்புதமான அழகு தமிழிலே ஆழங்கால் பட்டு தமிழ் மொழியை நெஞ்சின் ஊடகமாக கொண்டு எம்பெருமானுடைய புகழை வைபவத்தை லீலையை நமக்கெல்லாம் பரிமாறிக்கொண்டு உலகத்தையே உற்சாகத்தில் ஈடுபடுத்தி பக்தியிலே கிளைச்ச செய்தவர்கள். இந்த அற்புதமான பாசுரம் வயலாளி மணவாளன், வயல் ஆளி வயலாளி, பகவத்கீதையிலே சேத்திரன் சேத்திரஜன் என்று பேசுவார் கண்ண பரமாத்மா. நிலம் நிலத்துக்கு உரியவன், இந்த சேத்திரம் அந்த சேத்திரத்துக்கு உரியவன், உடம்பு அந்த உடம்பிலே உள்ள ஆத்மா, அதே போல உலகத்துக்கு பகவான். வயலாளி மணவாளன் நம்முடைய திருமங்கையாழ்வாரோடு விளையாடுகிறார். பல சமயங்களிலே அனுபவம் நேரடியாக பெற முடியாததனாலே திருமங்கையாழ்வார் எம்பெருமானோடு ஊடல் கொள்கிறார், தூது விடுகிறார். இப்படியெல்லாம் பல விதங்களிலே எம்பெருமானை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்ற உள்ளார்ந்த வேட்கையினாலே அற்புதமான பாசுரங்கள் வெளிப்படுகின்றன. இப்பொழுது முதலில் இந்த பாசுரத்தை பார்ப்போம். கல்வன் கொல் யானறியேன் கரியானொரு காலை வந்து, கல்வன் கொல் யானறியேன் கரியானொரு காலை வந்து, வள்ளி மருங்குல் என்றன் மடமானினை போதவென்று, வெள்ளி வளைக்கை பற்ற பெற்றதாயிட்டதன்று, அல்லலம் பும் கழனி அடியாளி புகுவர் கொலோ. இது தாயாருடைய அனுபவமாக வருகிறது. ஒரே ஆழ்வார் தாய்ப்பாசுரம், தோழிப்பாசுரம், தலைவிப்பாசுரம், தானான பாசுரம், இப்படியெல்லாம் நாம் திருவாய்மொழி அனுபவிக்கிறோம். அதே மாதிரி பெரிய திருமொழியிலும் இங்கே அற்புதமாக ஒரு அனுபவம்.
எந்தெருமான் வயலாளி மணவாளன் பரகால நாயகியை திடீரென்று தன்னோடு அழைத்து சென்று விடுகிறார். தாயார் சிறிது கண்ணயர்ந்தவள். கண் விழித்து பார்த்த பொழுது தன் பெண்ணை காணோம் காணவில்லை. எனவே தேடி தேடி பார்க்கிறாள். பேய் கொண்டதா பிசாசு கொண்டதா? பெண்ணை காணோமே காணவில்லையே என்று பார்த்த பொழுது சிறிய தொலைவிலே வயலாளி மணவாளன் கையை பிடித்து கொண்டு அழகாக சின்னஞ்சிறு பெண்ணோல் பெண் தன் பெண் தான் வளர்த்த பெண் இதுவரை தன்னை தவிர வேறு யாரையும் நினைக்காத பெண் இப்பொழுது வயலாளி மணவாளோடு சென்று கொண்டிருக்கிறாள். அதை பார்த்த உடனே காண முடியவில்லை. கல்வன் கொல் இந்த கொல் என்ற வார்த்தை இணைந்து வரும்பொழுது சந்தேகத்தை உண்டாக்கும். அனங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ என்று வள்ளுவர் கேட்பார். நலவெண்பாவிலே நலச்சரித்திரம் நலவெண்பாவிலே ஒரு அற்புதமான பாடல் வருகிறது. வெண்பாவில் புகழேந்தி என்ற புகழேந்தியுடைய பாடல் பாசுரம் பாடல் அது. இவ்வளவில் காணுங்கொள் இவ்வளவில் செல்லுங்கொள் இவ்வளவில் காணுங்கொள் என்று சொல்லுவார். அந்த அன்னப்பறவையானது இவ்வளவு நேரத்தில் போயிருக்குமா பார்க்குமா? அப்படி காணுங்கொள் செல்லுங்கொள் உண்டுகொள் பெண்டிரும் உண்டுகொள் பெண்டிரும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் சிலப்பதிகார். இந்த கொள் என்று சொல் சந்தேகம் கொண்டு இந்த தாயார் தன் பெண்ணை பார்க்கிறாள். அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்? அந்த பெண்ணுடைய அழகை அருமையாக வர்ணிக்கிறாள். வள்ளி வருங்கொள் என்ற மடமா என் மகள் தொண்டயம் செங்கனிவாய் பங்கியமெல்லடியம் பனைத்தோழி தன்னுடைய பெண்ணை பற்றி அழகாக பேசுகிறாள். அந்த பெண்ணுடைய அழகிலே ஈடுபடுகிறாள். பெண்ணை திரிந்ததாலே வருத்தம், தன்னிடத்திலே சொல்லவில்லையே என்ற வருத்தம், திடீரென்று பிரிந்து விட்டாலே என்ற வருத்தம், உலகப் பழிக்கு ஆளாக வேண்டுமே என்ற வருத்தம், இதெல்லாம் சேர்ந்து கல்வன் கொள் யானரியே கரியானொரு காலை வந்து வள்ளி மருங்குள் எந்தல் மடமானினை போகவென்று பற்ற பெற்ற தாயரை விட்டு அகன்று அல்லளம் பூங்கலனி அழியாழிபுகர் கொலோ ஈரச்சொல் என்று பெயர் ஆழ்வார்களுடைய பிரபந்த வார்த்தைகளுக்கு. இங்கே பெரியவர்கள் அற்புதமாக அனுபவிக்கிறார்கள். எம்பெருமானோடு பரகால நாயகி வயலாளி மணவாளனோடு சென்று விட்டாள். அங்கே பராங்குச நாயகி எம்பெருமானுடைய இடமான திருக்கோளூரை விசாரித்துக் கொண்டு புறப்பட்டு போவதாக சொல்லப்படுகிறது. கவனிக்க வேண்டும், திருக்கோளூர் என்ற ஊருக்கு செல்வதாக ஒரு பெண், அதாவது பராங்குச நாயகி. இங்கே வயலாளி மணவாளனோடு வயலாளிக்கு செல்வதாக இங்கே பரகால நாயகி. பெரியவர்கள் என்ன கேட்கிறார்கள்? இந்த இரண்டு பேர், இரண்டு தாயர்கள், பரகால நாயகியின் தாயார் பராங்குச நாயகியின் தாயார், இந்த இரண்டு தாய்மார்களிலே யார் அதிகம் கவலைப்பட வேண்டும்? எந்த பெண் நிச்சயமாக தன்னுடைய கணவன் ஊருக்கு சென்றிருப்பாள்? திருக்கோளூரா வயலாளியா? அதற்கு பதிலும் சொல்லுகிறார்கள்,
எப்படி பதில் சொல்லுகிறார்கள் என்றால், பராங்குசநாயகி தனியே சென்றாலாகிலும் தான் நினைத்த விடத்திற்கே போய் சேர வேண்டும் என்னும் ஆவலினாலே திண்மையினாலே எப்படியாவது விரைவில் சென்று சேர்ந்து விடுவாள். ஆனால் பரகால நாயகி தன் கணவனோடு செல்வதனாலே தம்பதிகளாக செல்வதனாலே கணவன் நடையிலே மனைவியும் மனைவியின் நடையிலே கணவனும் ஈடுபட்டு பைத்தியம் பிடித்து பித்தம் தலைச்சேறியவர்களாக நிச்சயமாக தன் சொந்த ஊருக்கு செல்வார்களா என்று சொல்ல முடியாது என்று இங்கே அற்புதமாக சொல்லுகிறார். இதையெல்லாம் நாம் மானச அனுபவம் என்று சொல்லி மானச செல்வது ஒரு அற்புதமான வரி. மனதாலே மாயனார் கிடந்த வார்த்தை மனத்தினால் நினைக்கலாமே. ஒரே அம்மாழ்வார் ஒரே பரகாலன் தன்னை மாற்றிக்கொண்டு இங்கே அற்புதமாக வயலாளி புகவருகளோ என் பெண் என்னை விட்டு சென்று விட்டாள், இவள் நிச்சயமாக வயலாளிக்கு போவாளா, பண்டு என்னுடைய பெண்ணோடு செல்பவன் யார் தெரியுமா, ஆயன். அதாவது மாடுகளை மேய்ப்பவன், ஸ்திரீ பிராயம் இத்தரே ஜெகத்து என்று இந்த உலகமெல்லாம் பெண்கள் உலகமெல்லாம் அடங்கியவர்கள். எம்பெருமான் ஒருவன்தான் அடக்குபவன், அவன்தான் நாயகன், மற்ற அத்தனை பேரும் அடிமைகள். பண்டிவன் ஆயனாய் படிதன் புகுந்து என் மகள் தன் தொண்டயம் செங்கனிவாய் உகந்து அவன் பின் கண்டையுன் கண்மெளிர செழிபோல் மிளத்தி நடந்து வந்தவர்கள் வந்தவள் காணல் மல்கும் வயலாளி புகுவர் கொலோ கெண்டை உன் கண் மிளிர கிரிதோளமிழக்கு. இதுவரை என்னோடு இருந்தவள் என்னுடைய புடவை தளத்தை பிடித்துக் கொண்டு சுற்றி சுற்றி வந்தவள் இப்போது என்ன செய்கிறாள், கெண்டை உன் கண் மிளிர கிரிதோள் மிழக்கி நடந்து. பல காலம் பழகியவர் போல யாயும் யாயும் யாராகிறேன் எந்தையும் நொண்டையும் எம்முறை கேடீர், ஒரு அருமையான சங்க பாடல். செம்புல பெயர் நீர் பெய்தல் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்ததுவே என்று சொல்வார். செம்மண் பூமியே எப்படி மழை நீர் விழுந்தால் கலந்து போகிறதோ ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாமல் இணைகிறதோ அதுபோல இதுவரை என்ன செய்கிறாள் தெரியுமா, அவள் என்னோடு இருந்தவள் ஆனால் இப்போது என்ன செய்கிறாள், அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கி திரள் அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கி திரள் பின்னை தன் காதலன் தன் பெரும் தோல் நலம் பேணினள புதுசாயம் சொல்வாள். இதுவரை என்னோடு இருந்தவள் இப்போ என்ன செய்கிறாள், மின்னையும் வஞ்சையையும் வென்றிறங்கும் இடையால் நடந்து கூட நடக்கிறாள். புதியவனவன் ஏதோ நெடுங்காலம் பழகிவிடல் போல் நடந்து செல்கிறாளே, அது மட்டுமா, இவள் ஏற்கனவே கிளியை வளர்த்தாள், பந்து ஆடுவாள், ஊசல் ஆடுவாள், சிறிய வீடு கட்டி சிற்றில் விளையாடுவாள். ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் திடீரென்று விட்டு விட்டாலே, அது எப்படி பேயோடாயினும் பிரிவு அரிதாயிற்றே, எப்படி இவள் இப்படி நடந்து கொள்ளுகிறாள். முற்றிலும் பைங்கிழியும் பந்தும் ஊசலோம் பேசுகின்ற சிற்றில் மென் பூவையும் விட்டகன்ற செல்லும் கோரை முற்றிலும் பைங்கிழியும் பந்தும் ஊசலும் பேசுகின்ற சிற்றில் மென் பூவையும் விட்டகன்ற செல்லும் கோரை தன்னை பெற்றிலே முற்றிலையை பிறப்பிலி பின்னே நடந்தே. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, அழுவாறு வார்த்தை. திறப்பிலி அந்த வயலாளி மணவான் நடக்கிற நடை இருக்கிறதே, வைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின்தாக மகரன் செய்ய குறை இடுப்பால் இறங்கியாட
எய்வண்ண வெஞ்சிலையை துணையாய்க் கொண்டு இருவராய் வந்தார் என்று சொல்வது போல அழகான நடை நடந்து செல்கிறார். அப்படி வயலாளி மணவாளனோடு இந்த பரகால நாயகி செல்கிறாய். அப்படி செல்லும் பொழுது மற்றவரெல்லாம் வணங்குகிறார்களாம். இந்த தம்பதிகளை, திவ்ய தம்பதிகளை வணங்குகிறார்களாம். அப்படி வணங்கும் பொழுது அந்த வயலாளி மணவாளனை எப்படி அழைக்கிறார் மங்கை மன்னன் தெரியுமா? பிறப்பிலி. அவருக்கு பிறப்பு கிடையாது, அஜாயமானோ பகுதா விஜாயத்தின்னு சொன்னார். அவன் பிறப்பே கிடையாது. அப்படியான என்ன தோன்றுகிறான் தோற்றமாய் நின்ற சுடரே என்று சொல்வார். பிறப்பிலி. அது மட்டுமா, அழகாக பேசுகிறார் அந்த தாய். என்ன சொல்லுகிறாள்? இந்த பெண்ணை பார்த்தால் திஷ்டிப்படும் போல இருக்கிறது. இவள் சாட்சாத் மகாலட்சுமி. ஆனால் என்னுடைய வயிற்றிலே வந்து பிறந்தவர்கள் கஷ்டப்படுகிறாள். காவியங்கண்ணி எண்ணில் கடிமாமலப்பாவையொப்பாள். காவியங்கண்ணி எண்ணில் கடிமாமலப்பாவையொப்பாள். பாவியல் பெற்றமையால் பனைத்தோணி பறக்கழித்து. பாவியேன் பெற்றமையால் பனைத்தோழி பறக்கழிந்து துவிசேரன்ன மன்ன நடையாள் நெடுமாறும் போய் வாலியந்தன் பனை சூழ் வயலாளி புகுவர் கொலோ. வயலாளி புகுவர் கொலோ. அருமையா, முதலிய கல்வன் கொள் யானறியேன். இவன் திருடனா? இவன் கல்வனா? ஏனென்றால் என்னோடு இணங்கி இருந்த ஒரு பெண்ணை யான் அறியாமலே திடீரென்று கவர்ந்து சென்று விட்டான். எனவே இவன் கல்வனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இதில் ஒரு அற்புதம் இருக்கிறது. பொதுவாக பெரியவர்கள் சொல்லுவார்கள், வைஷ்ணவத்திலே நாமெல்லாம் திருடர்கள். ஏன் என்று சொன்னால், எம்பெருமானுக்கு உரிய இந்த ஆத்மாவை, நம்முடைய ஆத்மாவை, அகம் மத்ரக்ஷர பரகா மத்ரக்ஷர பரந்தத நம்ம ஸ்ரீபதிரேவே இது ஆத்மானம் உச்சிபேத் முதகா என்று பேசுவார்கள் பெரியவர்கள். ஆத்ம சமர்ப்பணம் நமக்கு அவன்தான் எல்லாம். தொமேவ சர்வம் மமதேவ தேவ எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாணாள் என்று அது அனைத்தும் அவனே. அப்படி எல்லாவற்றையும் அவனிடத்திலே நாம் ஒப்படைத்து விட்டு இருக்க வேண்டிய நிலை போய், என் கண், என் மூக்கு, என் வா, என் பையன், என் பிள்ளை, என் எனது, எனது யானே, எனதென்று இருந்தேன் என்றார். இப்படி மமகாரமும் அகங்காரமும் பெருகி விடுகிறது. இறைவனுக்கு உரிய பொருளை என் பொருள் என்று, இந்த ஆத்மாவையும் மற்றற்றின் நம் பொருள் என்று நினைக்கிறோமே. எனது எனது என்று உடமை பொருளாக நினைக்கிறோமே. நீ என்னும் என்று இவை வேர் முதல் மாய்த்தீரை சேர்மின் என்று சொன்னார். ஆகையினாலே அத்தனை பேரும் கல்வர்களாம். ஆனால் என்ன ஆயிற்று? இங்கே எம்பெருமானை பார்த்து, இங்கே இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, கலியன் தாயாக மாறி தன் பெண்ணை வயலாளி மணவாளும் கொண்டு சென்றான் என்று கூறுகிறார். இன்னொரு அர்த்தம் என்ன? கலியன் தன் ஆத்மாவையே எம்பெருமானுக்கு, ஆத்மா எம்பெருமானுக்களுக்கே சென்று விட்டது. நெஞ்சு ஆத்மா இப்படி பலவாறு அனுபவிப்பார்கள். நெஞ்சி போய்விட்டது, திரும்பி வரவில்லை. அது மாதிரி ஆத்மா எம்பெருமானை அடைந்து விட்டது, திரும்பி வரவில்லை என்றெல்லாம் சொல்வார்கள். ஆகவே கல்வன் கொள் என்று சொல்வது எம்பெருமானை பார்த்து ஒரு நயமாக நமக்கு தெரியாமலே நம்மை திருடுபவர்கள், கல்வர்கள் ஏமாற்றி திருடுபவர்கள். அது மாதிரி எம்பெருமான் வந்தான், பணம் புகுந்தான், மண்ணி நின்றான். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே கல்வன் கொல் யானறியே என்று அழகான வார்த்தை இது. இந்த அற்புதமான கலியனுடைய கல்வன் கொல் பாசுரத்துக்கு சாற்றுமறை பாசுரம் சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தை பார்த்து இதை முடிப்போம். தாய் மனம் நிந்திரங்க தனியே நெடுமால் துணையா போயின பூங் கொடியால் புனலாளி புகுவர் என்று காய் சினவேல் கலியன் ஒளி செய்த தமிழ் மாலை பத்தும் மேகவிய நெஞ்சுடைய தஞ்சமாவது விண்ணுலகே. இந்த அற்புதமான பாட்டை பாசுரங்களை எதற்காக சொன்னேன் என்ற ஒரு அற்புத கருத்தை இங்கே வெளியிடுகிறார் கலியர்.
தாய் மனம் நின்றிறங்க சரியே எடுமாள் துணைய. எடுமாள் எம்பெருமானே இந்த பெண்ணை அழைத்துச் சென்று விடுகிறார். பரகால நாயகியை போயின பூங்குழியால் புனலாடி புகுவர் என்று காய்ச்சின வேல் கலியன் ஒளி செய்த தமிழ் மாலை பத்தும் மேவிய நெஞ்சுடைய செஞ்சமாவது விண்ணுலகே. கருமையான கல்வங்கொள் அனறியேன் என்று ஒரு காலை வந்தான். கல்வன் என்று சொல்லி காலை என்று சொல்வது நினைத்து நினைத்து சந்தோஷப்படும். காலை என்று சொல்லி கம்பீரமாக, அதாவது யாருக்கும் பயப்படாமல், அதை கூட ஆழ்வார்கள் பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் தீவட்டி கொள்ளைக்காரன் மாதிரி வந்து எடுத்து போனான். காலையை புகுந்து காலையை புகுதோ கணாக்கண்டேன் தோயினா என்றால் கோழி பிரட்டி. கல்வன் கொள், கல்வன் கொள் என்ற அற்புதமான அந்த சொல் நினைந்து நினைந்து நம்முடைய அன்பிலே நனைந்து நனைந்து நம்மை மகிழ்விக்கிறது என்று சொல்லி அற்புதமான கலியன் மொழிமாளிகளை இதுவரை ஈடுபட்டோம். கலியனுடைய அற்புதமான திருவருள் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். ராமனையில் மகிழ்ந்திடு நீஜரில் காமமகிழ்ந்து தெரிந்திடுமே ஓ மகனாதன் புரிந்திடு நன்மையை தொன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமல் பொய்கையில் மீனினம் துள்ளிட என்றும் தென்னையும் தூண்டிடவே வானவர் கை தொழ வண்டின மாத்திழவாய் தொடி சூழகுளாரி லட்சுமி வல்லவசன் கல்வ வல்லவாய் மகாத்மனே ஸ்ரீமத் விகணதே பூயா நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.